ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன் தமிழ் ஜான். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்றுலேருந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காது என்ன அப்படின்னா முகமது அமீர் டு மும்பை இந்தியன்ஸ். முகமது அமீரை பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் டீம் இணைகிறார், சிஎஸ்கேக்கு போகிறாருன்னு. ஸோ டோட்டலாக நேற்று ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு இந்த ஒரு விஷயம் தான். ஏன்னா முகமது அமீருக்கு வந்து பிரிட்டிஷ் சிட்டிசன்ஷிப் வந்து கிடச்சி, ஸோ வேறு லெவலில் அவர் வந்துட்டு சூப்பராக வந்துட்டு டீமுக்குலாம் விளாட போகிறதா வந்து ஒரு அப்டேட் வந்தது. பிரிட்டிஷ் சிட்டிசன்ஷிப் கிடைக்குது அப்படின்னா ஐபிஎல்ல அவர் வந்துட்டு இங்கிலாந்து சைடில் ஒரு பிளேயராக மாறுவார். ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அவரால் வந்துட்டு ஐபிஎல்ல அவைலபிளாக இருக்க முடியும். ஸோ ஐபிஎல்ல பொறுத்த வரைக்கும் முகமது அமீர் வந்தார் அப்படின்னா டீம்ஸ் பிட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதையும் வந்து தாண்டி அதெல்லாம் யாரும் யோசிக்கல. டக்கு டக்குன்னு வந்து அவர் இந்த டீம் அந்த டீம்னு ஃபோட்டோஸ் எடிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ முகமது அமீரை பொறுத்த வரைக்கும் இப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைடு மும்பை இந்தியன்ஸுக்கு வேணுமா அப்படின்னா இப்போது ஜோஃப்ரா ஆர்ச்சர் பும்ரா காம்போவில் நம்ம இருக்கிறோம். ஸோ அந்த ஒரு காம்போ கண்டிப்பாக நம்மளால் பார்க்க முடியுமாங்கிறது இப்போ டவுட்டாக போயிட்டுருக்குது. ஏன்னா பும்ரா அவைலபிளாக இருந்தால் நம்மளுடைய ஆர்ச்சர் அவைலபிளாக இருக்க மாட்டேங்கிறார், ஆர்ச்சர் அவைலபிளாக இருந்தால் பும்ரா அவைலபிளாக இருக்க மாட்டேங்கிறார், இப்படியே போயிட்டுருக்குது. ஸோ இப்போது பும்ரா வந்துட்டு உள்ளே கண்டிப்பாக வந்துடுவார் ஐபிஎல் 2024. பட் அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜோஃப்ரா ஆர்ச்சரை ரிலீஸ் பண்ணுறதுக்கான பிளானில் மும்பை இந்தியன்ஸ் வந்து இருக்கிறாங்களோ அப்படின்னு வந்துட்டு தோணுது. ஏன்னா இன்னும் வந்துட்டு அவர் ஐபிஎலுக்கு அப்புறம் ஒரு மேட்ச் கூட விளையாடலை. ஸோ அந்த இன்ஜுரி கன்ஸ்ட்ரெயின் வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்குது. ஆல்ரெடி அவர் எடுத்து வச்சு ஒரு வருஷம் நம்ம வெயிட் பண்ணோம். ஸோ அப்படி இருந்த இந்த ஒரு சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு விக்கெட்டுக்கு வந்துட்டு ரெண்டு வருஷம் சம்பளத்தை வாங்கிட்டு போயிட்டார். ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் எப்போவுமே மும்பை இந்தியன்ஸ் இருந்ததே கிடையாது. 10 கோடிக்கு மேலே எங்கேயுமே அவங்க இன்வெஸ்ட் பண்ணதில்லை. ஸோ அதனால் சப்போஸ் வந்து ஆர்ச்சர் அவங்க ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா அவரோட இடத்துல முகமது அமீரை எடுக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். கண்டிப்பாக அது கரெக்டான மூவும் கூட. ஸோ எடுத்து வச்சு பார்க்கலாம். ஆல்ரெடி வந்துட்டு சும்மாவே ஒருத்தர் எடுத்து வச்சு நம்ம சேலரி ஒரு வருஷம் கொடுத்துருக்கும் போது முகமது அமீரை எடுத்து வச்சு ஆட வைக்கலாம். ப்ளஸ் வந்துட்டு நம்ம ரீப்ளேஸ்மெண்ட்டாக கிரிஜானாலாம் வாங்கியிருக்கிறோம். ஸோ முகமது அமீரெல்லாம் எதுக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட நம்ம யாரையுமே க்வெஸ்சன் பண்ணிட முடியாது. பட் நம்ம டீமுக்கு பிரைமரி தேவையா அப்படின்னு பார்த்தா லாங் டேர்ம் பிளேயர் தான் வேணும். ஸோ ஒரு சீசன் ரெண்டு சீசன் அப்படின்னா முகமது அமீரை யூஸ் பண்ணலாம். லாங் டேர்ம் பிளேயர் தான் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம மூவ் ஆன் ஆகலாம். முகமது அமீர் வந்து கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸுக்கு விளாண்டார்னா இன்னும் தரமாக தான் இருக்கும். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி பும்ரா ஆர்ச்சர் காம்பினேஷன் மாதிரி அது இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.